அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தற்காலிக தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பேசும்போது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் குறித்து பல்வேறு அரிய தத்துவங்களை சொல்லியிருக்காரு. அதாவது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கட்சியின் வரலாற்றில் அவர் ஒரு கரும்புள்ளி என்றும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியின் கரும்புள்ளி மட்டுமல்ல திமுகவினுடைய அரசவை கவிஞர் என்றும் பேசியிருக்காரு. தம்பி அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு தமாசா அரசியலை கடத்திட்டு போகக்கூடிய ஒரு மனிதன். அதாவது வலது கட்ட வரல் அடிப்பட்டா இடது ஆட்காட்டி வரலில் பிளாஸ்டரை போட்டுட்டு பேட்டி அளிக்கிற ஒரு நல்ல கோமாளி வேலைகளை செய்யக்கூடியவர். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே திமுக ஆட்சியில் இருந்ததாக சொன்னவர். சத்ரபதி சிவாஜி குறித்து எதுவுமே தெரியாமல் பொய் பொய்யா பேசி மாட்டினவர். ஸோ இப்படி தமிழகத்தில் வரலாறும் தெரியாமல் தமிழகத்தின் அரசியலும் தெரியாமல் ஒரு தலைவராக இருப்பது நண்பர் அண்ணாமலை தான். பொதுவாக தம்பி அண்ணாமலை என்னதான் கொஞ்சம் அரசியலை படிக்க முயற்சி எடுக்கணும், வரலாற்றை படிக்க முயற்சி எடுக்கணும், அவருக்கு படிக்கணும். இப்போ நீங்கள் வந்து கே பாலகிருஷ்ணன் குறித்து அவர் பேசுறாருனா குறைந்தபட்சம் பாலகிருஷ்ணன் தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தனிநபர்கள் நாங்கள் முன்னிறுத்த மாட்டோம். நீங்கள் அநேகமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு தனிநபரை தலைவராக நிறுத்தி தான் வந்து அவங்க தேர்தலை சந்திப்பார்கள், அவர்கள் இயக்க வரலாற்றை கட்டமைப்பார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் மகத்தான தியாகம் செய்த நூற்றுக்கணக்கான தலைவர்கள் எப்போதும் தங்களை முன்னிறுத்தி கொண்டது கிடையாது. அதனால தான் தம்பி அண்ணாமலை போன்ற அரைவேக்காடுகள் இப்படி பொதுவாக தலைவர்கள் குறித்து போகிற போக்கில் பேசுகிறாங்க, பல பேர் அதெல்லாம் பேசுகிறாங்க. தம்பி அண்ணாமலை என்ன தெரிஞ்சுக்கணும்னா தம்பி அண்ணாமலை பிறப்பதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு, தம்பி அண்ணாமலை பிறப்பதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரம் அண்ணாமலை பல்கழகத்தில் மாணவர்களுக்காக தலைமை தாங்கி போராடிய ஒரு தோழர் தான், மாணவ தலைவர் தான் தோழர் கே பாலகிருஷ்ணன். 72 அண்ணாமலை பல்கலைக்கழகம் விடுதி கட்டணத்தையும் படிப்பு கட்டணத்தையும் உயர்த்திய போது அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வெற்றிகின்றவர். பல்கலைக்கழகத்தை எதிர்த்து போராடிய காரணத்திற்காக அங்கே இருக்கின்ற சமூக ரீதியில் தோழர் கே பாலகிருஷ்ணனை கொடூரமாக தாக்கினார்கள். அவர் உயிர் பிழைப்பதே அறிதின்ற அடிப்படையில் தான் அவர் வந்து பிழைத்து வந்தார். அவர் தலையில் இருக்கிற வெட்டுக்காயங்கள் இப்போதும் சாட்சி சொல்லும். தன் மாணவ பருவத்திலே மக்களுக்காக போராட்ட களத்தில் இறங்கியவர், அது முதலே கட்சியினுடைய முழுநேரமாக மாறினவர். இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அநேகமாக எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த அவசர நிலை காலத்தில் தலைமறைவாக இருந்து மக்களுக்காக போராடியவர் தோழர் கே பாலகிருஷ்ணன். நீ கடலூர் மாவட்டத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் அவர் குறித்து பேச ஒரு தகவல் இருந்துகிட்டே இருக்கும். நீ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து தீண்டாமை குறித்து நம்ம இப்போ நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 95 கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பில் மரியாதைக்குரிய தலைவர்கள் என் சங்கரையா, நல்லக்கண்ணு, மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு, ஐயா இளையர்மால் போன்றோரை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய தீண்டாமை எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர், அதை நடத்திய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவர் தான் தோழர் கே பாலகிருஷ்ணன். அப்புறம் 97 வந்து விருதாசலத்தை நடத்தினோம். இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய சாதிய கலவரம் நடந்த போது தங்களை ஆண்ட பரம்பரையாக நினைச்சுக்கிட்டவங்க குடிசைகளை கொளுத்திய போது எரிகின்ற குடிசைகள் பக்கத்தில் போய் நின்று அவர்களுக்காக வாதிட்டவர், போராடியவர், களத்தில் நின்றவர் தோழர் கே பாலகிருஷ்ணன் வரலாறு இந்த மாவட்ட மக்களுக்கு தெரியும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு காவல்துறை ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்காங்க அப்படின்னா காவல்துறைக்கு நாம் தவறு செய்தால் நம் சட்டை கைட்டப்படும் என்கின்ற பயம் வருவதற்கு தமிழ்நாட்டில் அச்சாரம் போட்ட ஒரு இயக்கம் செங்கொடி இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். குறிப்பாக நீங்க வந்து கடலூர் மாவட்ட வரலாற்றை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா காவல்துறை பல பேருக்கு சட்டையை கேட்டிருக்கும். ஐயா நான் சிதம்பரம் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த 92 ஆண்டு நடந்த சம்பவம் தான் அண்ணாமலை நகர் காவல்நிலைய அந்த பத்மினி வழக்கு. அதேமாக நந்தகோபாலை அடிச்சு தொங்க விட்டுட்டு பத்மினியை சிதைத்த காவல்துறைக்கு எதிராக ஒரு மிக நெடிய போராட்டத்தை நடத்தி 6-7 போலீஸ்காரங்க சட்டையை கேட்டு இன்னைக்கு நீதி நிலைநாட்டி அந்த போராட்டத்தில் முன்னின்றது மார்க்சிஸ்ட் கட்சி. அதற்கு தலைமையேற்றவர் தோழர் கே பாலகிருஷ்ணன். ஜெய்பீம் படம் வந்தப்பறம் பயங்கரமா பேசிட்டு இருக்கோம். சூர்யா நடித்த பிறகு ஜெய்பீம் வந்து பயங்கர ஃபேமஸ் பெருமை எங்களுக்கு அதுல, அந்த படம் ஃபேமஸ் ஆனதுல. ஆனால் ஜெய்பீம் நடந்த உண்மை கதையில் அந்த ராஜா கண்ணு வழக்கை எடுத்து போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதை கொலைவழக்காக மாற்றி அந்த காவலாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது மார்க்சிஸ்ட் கட்சி, அதற்கு அப்போது தலைமை தாங்கியவர் அன்புத்தோழர் கே பாலகிருஷ்ணன். அவர் வழிகாட்டல் தான் முழுக்க 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 இந்த போராட்டம் வந்து எங்க கட்சி இங்க நடத்துச்சு என்பதுதான். நீங்க முத்தாண்டிக்கு போன விஜயாவா இருக்கலாம், புலியூர் காட்டு சாகி முருகன் மரணமா இருக்கலாம், இப்படி பல்வேறு காவல்நிலைய கொடுமைகளை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அப்போது தலைமை தாங்கியவர் தான் தோழர் கே பாலகிருஷ்ணன். இப்ப நீங்க என்ன ஒரு நபர் சார்ந்து நாங்க பொதுவா பேசுறதுனால இது அண்ணாமலை அறிவு கேட்டு தம்பி அண்ணாமலைக்கு எல்லாம் தெரிய மாட்டேது, பொதுவா ஏதோ கட்சி சாதனை தான், கட்சி சாதனை தான். ஆனால் அப்போது தலைமை தாங்கியவருடைய பங்கு பாத்திரம் மிக முக்கியமானது. வரலாற்றிலே தனிநபர்களுக்கு மிகப்பெரிய பாத்திரம் இருக்கா? தனிநபர் மட்டுமே வரலாற்றை படைச்சிட முடியாது, ஆனால் வரலாற்றில் தனிநபர்களுக்கு பாத்திரம் இருக்கு அப்படின்னு நம்புறவங்க.
நேற்று கே பாலகிருஷ்ணன் குறித்து தம்பி அண்ணாமலை எதுவும் தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க பாருங்க, நீங்க வந்து நெய்வேலி நிலக்கரை சுதந்திரத்துக்கு எதிராக நிலம் கொடுத்த மக்களுக்காக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக போராடிய வரலாறு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 30-40 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பிறப்பதற்கு முன்பே அங்க போராட்டத்தை நாங்கள் துவக்கணும், இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிலம் கொடுத்த மக்களுக்காக போராட்ட களத்தில் நிற்கிறோம். நீங்க வடலூர் இருக்கிற சேஷாயி லிமிடெட் பிரச்சனையில போராட்டத்தை போய் பாத்தீங்கன்னா கே பாலகிருஷ்ணன் பங்கு இல்லாம இருந்திருக்காரு. நெல்லுக்குப்ப சக்கர ஆலை பிரச்சனையில அந்த தொழிலுக்காக நடத்திய பல போராட்டங்களில் கே பாலகிருஷ்ணன் உண்டு. நீங்க பண்டுட்டி பக்கக்கூடிய புதுப்பேட்டையில பல்வேறு கிராமத்தில் இருக்கக்கூடிய கைத்தறி தொழிலாளிகளுக்காக நடுவரப்பட்டு கைத்தறி தொழிலாளிகளுக்காக போராடியதில் அவர் பங்கு உண்டு. பண்டுட்டி முந்திரி தொழிலாளிக்க போராட்டமா அதுல கே பாலகிருஷ்ணன் பங்கு உண்டு. இன்னும் பாத்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதியில் அவர் கல்லூரி முடித்த காலத்தில் வேலைக்கு நிறைய வாய்ப்புலாம் வந்துச்சு. கல்லூரி படித்த காலத்தில் காவிரி டெல்டா பகுதியில நடந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராகவும் கூலி போராட்டத்திற்காகவும் களத்தில் நின்றவர் தொழக்கிய பாலகிருஷ்ணன். இப்ப கூட வந்து நான் இவ்வளவு பேசுறதுல வந்து எங்க ஆட்கள் இதை எவ்வளவு வெளில போடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா எங்க கட்சியில பொதுவா தனிநபர் குறித்து இவ்வளவு நாங்க பேசுறதே கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஆனா நீங்க இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திய தலைவருடைய எந்த வரலாறும் தெரியாமல் தம்பி அண்ணாமலை இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. அம்மா தம்பி தம்பி அண்ணாமலை கொஞ்சம் படிக்க முயற்சி எடுக்கணும். ஏன்னா 20,000 புத்தகம் படிச்சதா சொன்னீங்க, நாங்களாம் அதிர்ச்சி அடைஞ்சோம். 20,000 புக்கு படிக்கிற அளவுக்கு அறிவு இருக்கிறவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியாம போச்சுன்னு தெரியல. யார் குறித்து பேசுகிறோம், அவர் யார், எந்த இயக்கம், இயக்கத்தின் பின்னணி தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். இன்னும் கூட என்னன்னா, இன்னைக்கு வந்து சிதம்பரத்துல வந்து மிகப்பெரிய கல்வி வள்ளலா இருக்கக்கூடிய யார், தென்னார்கட மாவட்டத்தின் கல்வி தந்தை அழைக்கக்கூடிய சுவாமி சகஜானந்தா, அவர் தான் கடலூர் மாவட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நந்தனார் கல்வி நிலையத்தை துவக்கியவர். அவருக்கு கே பாலகிருஷ்ணன் எம்எல்ஏ ஆகின்ற வரை ஒரு மணிமண்டபம் கிடையாது. சட்டமன்றத்திலே கே பாலகிருஷ்ணன் பேசிதான் அவர் எம்எல்ஏ இருக்கிறப்ப சகஜானந்தா அவர்களுக்கு மணிமண்டபம் கொண்டு வந்தார். அதை விட மிகப்பெரிய முத்தாய்ப்பான விஷயம் என்ன, இன்னைக்கு ஆள்போல் தலைத்து நிற்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஒரு நேரத்தில் அது வந்து மூடுற கண்டிஷன், அதை பணியாற்றிய 14,000 தொழிலாளிகள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என்ன பண்ணும் தவித்த நேரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசுடைமையாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி அரசுடைமையாக்கி இன்னைக்கு 14,000 தொழிலாளிய ஊழியர ஆசிரியர்களை பேராசிரியர் பாதுகாத்த போராட்டத்தில் களம் கண்டவர் தான் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் தோழக்கே பாலகிருஷ்ணன். ஸோ இப்படி பல்வேறு பணிகளை மக்களுக்காக அவர் முழு நேர ஊழியர், நண்பர்கள் கொடுக்குற காசுல அவர் வந்து தன்னுடைய உணவையோ வீட்டையோ பார்த்துக்கலாம் கிடையாது. கட்சியின் முழு நேர ஊழியர், கட்சி கொடுக்கின்ற ஊழியத்தை வைத்துக் கொண்டுதான், ஊதியத்தை வைத்துக் கொண்டுதான் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த 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 ஒட்டுமொத்த போராட்டமும் கட்சியுடைய போராட்டத்தை தன் முன்முயற்சி கூட கட்சியின் முன்முயற்சியா காட்டக்கூடிய ஒரு மகத்தான போராளின்னு வச்சுங்களேன். நான் கடைசியா ஒன்று சொல்லி முடிக்க நினைக்கிறேன் தம்பி அண்ணாமலைக்கு. சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம், அரசவை கவிஞர்னு சொன்னதால சொல்றேன், சமீபத்தில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தாங்க, தொழிலாளர் நல சட்டத்தை எதிர்த்து ஒரு இது, அதாவது வேலை நேரத்தை வந்து 12 ஆக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் கொண்டு வந்த அந்த நிலையில் துவக்க நிலை எதிர்த்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதை மீறி சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமல்படுத்திய போது முதல்ல எஞ்சி வந்த 2 எம்எல்ஏ யாரு, மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏ அன்பு தோழர் நாகை மாலியும் சின்னதுரையும், அவர் தானா எஞ்சி வரல, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முடிவு அது. அதன் மாநில செயலாளர் சொல்றாரு, அப்படி வந்தால் தொழிலாளருக்கு எதிராக ஒரு சட்டம் வரும் சொன்னால் வெளிநாடு பண்ணுங்கன்ற கேபி கட்சியுடைய முடிவை அவர் சொல்றாரு. மாநில அடிப்படையில் எஞ்சி வெளில வராங்க, தோழமை கட்சி என்பதற்காக அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள உட்காரல. அரசவை கவிஞர்னா புகழ்பாடு மட்டும்தான் வேலை, ஆனா எங்க கட்சி தவறு செய்தால் திமுக இருந்தாலும் சுட்டி காட்டுவோம், அதுதான் அரசியல் மாண்பு. கூட்டணி கட்சியா இருக்கிற தேவைங்களுக்கு இருக்கு, என்ன இருக்கு, வருகின்ற 2024 உங்களை அனுமதிக்க முடியாது, பிஜேபி அனுமதிக்க முடியாது, பிஜேபி அனுமதிக்க கூடாதுன்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் திமுக கூட நாங்க இருக்கோம், திமுக கூட்டணி இருந்தாலும் தவறு செய்தால் எதிர்த்து போராடுகின்ற தைரியம் உண்டு. நாங்க ஏஞ்சி வெளியவரும் அக்கா வானசேவன் சிரிக்கிறாங்க, ஏமா வரலையான்னு கேட்டா இல்ல இல்ல நாங்க உள்ளே இருந்தே போராடுவோம்ன்றாங்க, இது உன் கட்சி லட்சணம். இப்படி தம்பி தம்பி கட்சி லட்சணம் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொடுமை என்னன்னா, தம்பி கட்சி நடக்கிறதே தம்பிக்கு தெரியாது, அண்ணாமலை தம்பிக்கு தெரியாது, கேட்டா நான் தான் மாநில தலைவர்ன்றார். முந்தானத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஏன் ஒரு ரவுடி உன் கட்சியில் செத்துக்காங்களே தெரியுமா அப்படின்னு, எனக்கு தெரியாத நடந்து போயிட்டு இருக்கேன்றாரு. நீ மாநில தலைவரா இல்ல என்னன்னு புரிய மாட்டேது, உங்களுக்கு தெரியாமலே உங்க கட்சியில ஒருத்தர் சேருவா உங்களுக்கு தெரியாது சொல்றீங்க, இதான் உங்க கட்சி லட்சணம். அப்ப உங்க கட்சியில் நடப்பதை முதல்ல தெரிஞ்சுங்க, அதன் பின்பு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் குறித்து தெரிந்து கொண்டு நீங்க வந்து பேசணும்னு சொல்லி சொல்லி நான் தம்பிகிட்ட கேட்டுக்கிறேன். தம்பி இப்படிதான் கம்யூனிஸ்ட் பத்தி தொடர்ந்து பேசினா கம்யூனிஸ்ட் சாதனையை சொல்கின்ற வாய்ப்பை உருவாக்குறார் என்று நினைச்சு அவர் பேச பேச எங்கள் சாதனைகளை சொல்லிக் கொண்டே இருப்போம். தம்பியை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.